ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிசாம்ஸ் லாக்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி புதினா சாதம். இந்த சாதத்துல நம்ம எந்த மசாலா பவுடருமே சேர்க்கல, அதனால ரொம்பவே மைல்டா டேஸ்ட்டும் ரொம்பவும் யூனிக்கா இருக்கும். நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்ல பேக் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஒரு சூட்டபிளான இந்த ரைஸை எப்படி பண்ணலான்றத குயிக்கா பார்க்கலாமா? இந்த சாதத்துக்காக நான் 250 கிராம் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த உலக்கில் 2.5 உலக்கு அளவு நல்லா கழுவி ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் அரைக்க வேண்டியதுன்னு பாருங்கள், ஒரு 6 பூண்டு, 2 இன்ச்சு இஞ்சி, 1 கப்பு மல்லி, 1 கப்பு புதினா. காரத்துக்கு ஏத்தாப்புல நீங்கள் பச்சை மிளகாவை கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ குக்கரில் வந்து நீங்கள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கோங்க. இந்த எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு ஸ்பைசஸ் சேர்க்க போகிறோம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 பிரிஞ்சி இலை, 1 இன்ச்சு பட்டை, 6 கிராம்பு, 2 ஏலக்காய், இவ்வளோ தாங்க தாளிக்கிறதுக்கு. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காய கலர் நல்லா மாறணும், அந்தளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம மல்லி புதினா அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா, அதை இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். ஒரு 6-7 நிமிஷம் வரைக்கும் ஆகும் இது வதங்கி ரெடி ஆகிறதுக்கு. அந்த தண்ணியெலாம் வற்றி நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் மேலே எழும்பி வரும், அதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ பார்த்தீங்களா, கரெக்டான பக்குவம் நம்மளுக்கு வந்துருச்சு, எண்ணெயெல்லாம் மேலே வந்துருச்சு. இப்போ வந்து இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறோம். 2.5 உலக்கு வந்து நான் அரிசி சொன்னேன் இல்லையா, அப்போ 4 உலக்கு வந்து தண்ணி. பாஸ்மதி ரைஸ் எப்பவுமே 1:1 தான் அளவு. உங்கள் அரிசிக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போயே நீங்கள் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிடும். அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசியை நல்லா வடிகட்டினதுக்கு அப்புறம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த இடத்துல நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க, பத்தலை அப்படின்னா நீங்கள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மூடி வச்சுருங்க. ஒரு 2 விசில் விட்டீங்கன்னா சூப்பரான புதினா சாதம் ரெடி ஆயிடும். இப்போ பாருங்கள், எனக்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு, கரெக்டான பக்குவத்தில் வந்துருச்சு. கண்டிப்பாக இந்த சாதத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நிஜமாக சொல்கிறேன், லஞ்சுக்கு சூப்பரான ஒரு வெரைட்டி ரைஸ்னால் அது இந்த புதினா சாதம் தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை எங்களுக்கு சொல்லுங்கள். அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.